Taste Daily. Taste the Daily. இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல அவங்களை இப்படி அலைய விட கூடாது சார். நீங்களே டைமுக்கு வீட்டுக்கு சாப்பிட போயிடுங்க சார். இல்லனா சொல்லுங்க, நாங்களே கூட யாராவது போய் வாங்கிட்டு வந்துறோம். சார் வழக்கமா வீட்டுக்கு தான் சாப்பிட போவாரு. அந்த சிவனாடி கேஸ் சார படுத்து எடுக்குதுல, அதான் இங்கே இருந்துட்டு. சார் நீங்க சிவனாடி கேஸ்ல எப்படியும் கிரிமினல புடிக்க தான் போறீங்க, அதுக்காக வீட்டை மறந்துடாதீங்க சார். நீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட வீட்டுக்கு போயிடுங்க. வயித்துல குழந்தை வளர்றப்போ ஹஸ்பண்ட் அதிக நேரம் கூட இருக்கிறது தான் ஒரு வைஃபுக்கு சந்தோஷம் சார். ஒரு குழந்தை உண்டாயிருக்குன்னதும் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, எவ்வளவு பாராட்டுறாங்க. நானும் இப்படிதானே சந்தோஷப்பட்டிருக்கணும். அந்த சந்தோஷத்தை எனக்கு கிடைக்க முடியாதபடி பண்ணிட்டே. வாங்க வாங்க வாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் சார். அந்த ஆசீர்வாதம் உங்க ரெண்டு பேருக்குமே பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு சார். சார் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க சார். மேடம் எடுத்துக்கங்க, எடுத்துக்கங்க மேடம். Thank you. எடுத்துக்கங்க. Thank you, okay. sir. நீங்க எடுத்துக்கங்க. சரி. இங்க பாருங்க, மேடம் கன்சீவா இருக்காங்க. அதனால சார ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது. சரியா? சாருக்கு ரொம்ப வேலை கொடுக்காம கூடுமான வரைக்கும் நாமளே எல்லா வேலையும் செய்யணும். சரியா? எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து சொல்லிட்டு வந்திருங்க. ஓகே சார். பத்து மாசம் முடிஞ்சதும் இவங்க எல்லாரும் நம்ம குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நம்ம குழந்தைன்னு நம் யார காட்டுவேன், எதை காட்டுவேன்? தயவு செஞ்சு உன் முடிவை மாத்துக்க இனியா. ப்ளீஸ் விக்ரம், உங்க நெருக்கடி எனக்கு புரியுது. ஆனா நான் என் அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார் இன்னும் என்ன சார் யோசிக்கிறீங்க? மேடம் சாருக்கு சாப்பிட பரிமாறுங்க, சார் ரொம்ப பசியில இருக்கு. சரி. ஆமா மேடம், பிளேட் கொடுங்க மேடம். சார் சாப்பிடுங்க சார். மனைவி கையில சாப்பிட்டாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிடும் சார். மேடம் நீங்க பரிமாறு மேடம், சாப்பிடுங்க சார். விக்ரம் இன்னும் கொஞ்சம். Thank you.
டேஸ்ட் தி டெய்லி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.